ரொம்ப நாளாவே ஒரு டவுட். ஊரே நேசமணி பத்தி கவலைப்பட்டு இருக்கு, ஆனா நமது பாச மணிகள் ஜூனியர் ஜிகேஸ் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் நாளைக்கு நம்மளுடைய தேசத்தோட மணிகள். இவங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஒரு சில வீடியோஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாசா உண்மையாக முன்னுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய வீடியோஸ், அதாவது நான் பார்த்ததுலேயே ஒரு 95% வீடியோஸ் வந்து நாசா முன்னுக்கே போகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படின்றத எனக்கு டவுட்டு. ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே, மூன் லேண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான கான்ஸ்பிரசியே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவை இருக்குது. ஒரு யூடியூபே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பேசுகிறத விட நெகட்டிவான விஷயம் தான் அதிகமாக பரவும். அதுபோல் கான்ஸ்பரன்சி ஒரு மூணுக்கு போனாங்களா இல்லையா, போனாங்க அப்படின்னு சொன்னால் அது சப்புன்னு இருக்கும். ஆனால் அவங்க போகலை ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த வீடியோக்கள் வந்து அதிகமாக இருக்குது. முதல் முதல்ல அமெரிக்காவில் நாசா அவங்க வந்து மூன் லேண்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறதாலே நாம் அது வந்து சந்தேகப்படுறதும் தவறு இல்லையா. ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியலாளர்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அவங்க நாடு இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஒன்ஸ் அது நடந்ததுக்கப்புறம் மனித குலத்துடைய முதல் நிலவில் கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒட்டுமொத்த மனித குலத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணதே தவிர அங்கே தனி மனிதனே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பொருள், ஒரு ஃபோனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் எதுவாக இருக்கட்டும், எந்த நாட்டுக்காரங்க நம்ம பார்த்து பார்த்து உபயோகப்படுத்துறது கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிலவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மாதிரியான குழந்தைகள் நீங்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நாம் அதை விட இன்னும் நிறைய விஷயங்களை தாண்டி பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். 40-50களே அணு ஆராய்ச்சியை பற்றி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதை விட மிக சிறிய பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அணுவை பற்றியோ அணுக்குள்ளே இருக்கிற உள்ள பார்ட்டிகல்ஸ்ன்னு நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கும். ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, 40-50களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளது விஞ்ஞானம் ராக்கெட் சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம். மிகச்சிறிய அளவிலும் பண்ணிட்டோம். மெடிக்கல் துறையிலும் நமது சுகாதார வளர்ச்சியிலும் சரி அறிவியலோட பங்கு நிறையா இருக்குது. நிறைய விஷயங்களை மாற்றம் வந்து ஒரு பெரிய கிராஃபே வந்து 1930-40-50களிலிருந்து இந்த 2000 வரைக்கும் கிராஃப் பெருசாக விஞ்ஞானத்தில் மாடர்ன் சயின்ஸில் அதிகமாகிட்டே இருக்குன்றும்போது நம்ம அது வந்து 60-70களில் நடந்த அந்த மூன் லேண்டிங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆடான ஈவெண்ட்டாக தெரியல. அது வந்து மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனைன்னும் போது ஈஸியாக தான் அப்படி ஏமாத்திர முடியாது. நம்ம சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சிஸ்டமாக இருக்கலாம், உலகத்துக்குள்ளே இருக்கிற சிஸ்டமாக இருக்கலாம், அதை வைத்து எப்படி ஒரு பெரிய நல்லது பண்ண முடியாதோ அதே மாதிரி அதை வைத்து ஒரு பெரிய கெட்டதும் பண்ண முடியாது. எப்படி அதை வைத்து ஒரு பெருசாக ஒரு உண்மையை சொல்ல முடியாதோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கார்ப்பரேட் பின்னாடியோ இல்லை நாடுகளுக்கு பின்னாடியோ பல உண்மைகள் இருக்குது. அதை வெளில சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒரு பெரிய பொய்யையும் நம்மளால் சொல்லிட முடியாது. அது எப்படியாவது லீக் ஆகிடும், அது வெளியில் வந்துடும். இந்த மூன் லேண்டிங்கிறது உண்மைதான் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் தமிழன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கேள்வியும் கம்பைல் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் கேட்பீங்களோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. விசைப்பலகை அவர் வந்து மூன் லேண்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னும் நிறைய தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை போய் பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்க. மூன் லேண்டிங்கை நாசா மட்டும் அமெரிக்கா மட்டும் ஒத்துக்கல, பல நாடுகள் அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா நாசாவே கொடுத்த ஆதாரங்கள் தான். நாசா போயிட்டு ஒரு 300-350 கிலோ கல்லை கொண்டாந்து ஒரு 100-125 நாடுகளுக்கு கொடுத்துச்சு காம்ப்ளிமெண்ட்ரியாக. போய் அவங்களும் அதை பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இந்த மாதிரி வகையான கற்கள் நிலவில் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த புகைப்படங்களை நாசாவை போயிட்டு அங்கே கொடி நட்டது அங்கே அவங்க நடந்த கால் தடங்கள்னு நிறைய மற்ற சேட்டலைட்ஸோடைய புகைப்படங்களும் அந்த அங்கே நடந்தது வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன் திரும்ப போகல ஏன் திரும்ப போகலன்னு கேட்குறது, அது அதை பற்றி நிறையா நம்ம படிக்காதது தெரிஞ்சிக்காதது இந்த மாதிரி மேலோட்டமான பார்வையாக கூட இருக்கலாம் அது. ஏன்னா நம்ம அப்போலோ மிஷன் 11 அப்புறம் 12 போனோம், அதுக்கப்புறம் 13 போகல, 14 போகணும், 15, 16, 17 ஒரு 6 முறை போயிருக்காங்க நிலவில். இதுக்கு மேலே போகிறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கான நீடு இல்லை, அதுக்கான செலவுகளும் அதிகம். அன்றைக்கி அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய செலவு வந்து அதுக்கான அதிகம். இன்றைக்கி வந்து அதோட அதிகமான தொழில்நுட்பம் இருக்கிறதால மனிதர்களை அனுப்பி ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து சின்ன சேட்டலைட்ஸோ இல்லை ரோபோட்ஸோ நம்ம அனுப்பி ஆட்களே இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலையை அங்கே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதால இப்போ பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய காம்ப்ரமைசிங்கான ஆன்சர்ஸ் இருக்கு. பட் இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓவர் டு பிரபு. ஹாய் மிஸ்டர் ஜிகே, நான் கடலூரில் நியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட், நம்ம மனிதர்கள் மூணில் வாழ்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கா, இதுதான் என்னோட டவுட். நீங்கள் போடுற எல்லா வீடியோவுமே நான் விரும்பி பார்ப்பேன். வாய்
நம்ம மனிதர்கள் மூன்ல வாழ்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு நம்ம பிளான் கூட பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப வருஷமாவே வந்து மற்ற பிளானட்டுக்கு வந்து அங்க போய் செட்டில்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப வருஷமாவே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு இதுல தான் மார்ஸுக்கு வந்து ரொம்ப கூடிய விரைவில் நம்ம அங்கே போய் செட்டில்மெண்ட் போட போகிறோம். பட் மூணு கம்பேர் பண்ணும்போது மார்ஸில் தான் நமக்கு நிறையா ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குது. ஏன்னா மார்ஸோட கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூனை விட அதிகம். அண்ட் மார்ஸோட அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். மூணில் சுத்தமாக இருக்கும், அட்மாஸ்பியர் கிடையாது. பட் நிலாலையும் நம்மளால் தங்க முடியும். நிலாவில் வந்து நிலாலையும் தண்ணீர் இருக்குது ஃப்ரோசன் ஃபார்மில். அது முக்கியமாக சவுத் போலில் ஒரு இடத்துல வந்து நிறையா தண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்சது கூட நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம சந்திராயன் 1 அனுப்பிச்சோம் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் மூனில் நம்ம வாழணுன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ முக்கியமாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயம் வந்து தண்ணீர், அப்புறம் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், சுவாசிக்க ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கிரியேட் பண்ணணும். பட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து ராக்கெட்டில் ஒரு நம்ம அனுப்புறதுக்கு வந்து பல கோடி ரூபாய் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது சாத்தியக்கூறு இல்லாதன்றால மூணில் இருக்க முக்கியமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அங்கேயே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம ஆக்சிஜன் எடுக்கலாம், தண்ணீர் எடுக்கலாம். அப்படி ஆக்சிஜன் பத்தலைனா கூட நம்ம ஒரு செட்டில்மெண்ட் க்ரியேட் பண்ணி க்ரீன் ஹவுஸ் கேஸ் மாதிரி அங்கே நம்ம செடிகள்லாம் வளர்த்து அதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்க முடியும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம சோலார் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போ இந்த சோலார் பேனல்ஸ் மாதிரி வரிசையாக நம்ம ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சு அதுலேருந்து நம்ம நிறையா எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணால் தான் அங்கே வாழ முடியும். பட் வாழ சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூனோட மறுபக்கம் வந்து நம்ம ஃபார் சைடுன்னு சொல்லுவோம். பூமியை ஃபேஸ் பண்ணியிருக்க சைடு வந்து நம்ம நியர் சைடுன்னு சொல்லுவோம். இது இந்த மறுபக்கம் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம நிலா வந்து நம்ம பூமியோட கிராவிட்டிக்கு வந்து டைடலாக லாக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம டைடல் லாக்குன்னு சொல்லுவோம். அதாவது நிலாவோட ரெவல்யூஷன் டைமும் ரொட்டேஷன் டைமும் சேமாக இருந்தால் அது லாக் ஆகிடும். எந்த ஒரு ஆப்ஜெக்டை அது சுற்றிட்டு இருக்கோ அதோட இது கிராவிடேஷனாக லாக் ஆகிடும். ஸோ நிலாவோட ரெவல்யூஷன் டைம் 27 நாள், ரொட்டேஷன் டைமும் 27 நாள். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால தான் இந்த நிலாவோட ஒரே சைஸ் மட்டும் ஒரே சைடு மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஃபார் சைடுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சு அந்த பக்கம் என்ன இருக்குன்றத பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக சைனாவோட சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஃபார் சைடில் போய் லேண்ட் ஆயிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹியூமன் மேட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் சைடில் போய் லேண்ட் ஆனது. ஸோ நம்ம புகைப்படம் எடுத்திருக்கோம், 1990s எடுத்திருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சிருக்கோம். பூமி தரையை ஒட்டி நிறைய காற்று இருக்குன்றாங்க. அதே நேரம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து லோவாக இருக்கிற இடத்துக்கு தான் காற்று அதிகமாக போகுன்றாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம நிலாவுக்கு போகிறோம், அப்போ அங்கனுக்குள்ள வேக்யூம் அதிகமாக இருக்குது. அதே நேரம் அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம பூமியில் இருக்கிற காற்று நிலாவுக்கு போகணுமே, ஏன் போல? இப்போ பூமியில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நிலாவில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போ பூமியில் இருக்கிற காற்று வந்து ஏன் நிலாவுக்கு போகல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிலாவில் வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. அட்மாஸ்பியர் இல்லாதனால ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி அட்மாஸ்பியர் இருந்தாலும் பூமியில் இருக்க காற்று வந்து நிலாவுக்கு போக முடியாது. ஏன்னா நிலா வந்து பூமியிலேருந்து சுமார் 400,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது. அப்படி பயணிக்க முடிஞ்சாலும் நம்ம பூமியில் கிராவிட்டி இருக்கனால அந்த கிராவிட்டியை விட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டு எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு குறிப்பிட்ட ஸ்பீட் தேவை. அதுதான் எஸ்கேப் எலாஸ்டிக்னு சொல்லுவோம். அது ரஃப்லி ஒரு 11 கிலோமீட்டர்ஸ். தமிழில் வந்து விடுபடு திசை வேகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த எஸ்கேப் எலாசிட்டி போய் தாண்டினா தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டாலும் போக முடியும். ஸோ எஸ்கேப் எலாசிட்டி இருக்கனால பூமியிலேருந்து இந்த காற்று வந்து போக முடியாது. ஸோ அதனால தான் நிலாக்கு வந்து போக முடியாது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பூமியில் இருக்க அட்மாஸ்பியர் வந்து வெளியில் போக முடியும். ஸோ இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களுடைய கேள்வி நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன், இன்னும் வரலன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாமே க்யூவில் இருக்குது. க்யூ படி ஆர்டர் படி நான் ஒன்று போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக உங்களுடைய வீடியோவும் வரும், டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கும் நிறைய கேள்வி வரலாம். அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேள்வி இருந்தால் அதை சுருக்கமாக ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ நிறைய கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு பதில் சொல்கிறதுக்கு. குழந்தைகளுடன் பேச வேண்டியது நிறைய இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியுடன். நன்றி.